பிரிட்டனில் உள்ள இலங்கை மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகங்கள் மீது எல்டிடி ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். வன்முறையில் ஈடுபட்ட எல்டிடி ஆதரவாளர்கள் இவ்வுயர்ஸ்தானிகர் அலுவலகங்கள் மீது கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. மத்திய லண்டனில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு முன்னால் எல்டிடி ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு பிரவேசிக்க முயற்சித்துள்ளனர். அதனை தடுப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்ததாக அந்நாட்டு செய்திகள் மேற்கோள் காட்டி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிக்கிறது. அங்கு 2 லண்டன் போலீசார் காயமடைந்தனர். 3 எல்டிடிஇ ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதே நேரம் லண்டனில் ஹைபாக் மைதானத்தில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் கட்டிடத்துக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. எல்டிடிஇ ஆதரவாளர்கள் மேற்கொண்ட இத்தாக்குதல் தொடர்பாக லண்டன் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். எல்டிடிஇ பிரிட்டனில் தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பாகும். எதிர்வரும் நவம்பர் மாதம் 19 தேதிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறும். முடியுமானால் வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி வெற்றி பெறுங்கள் என அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபயவர்தன ஐக்கிய தேசிய கட்சிக்கு சவால் விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு 68% வாக்குப்பலம் கிடைத்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி வளமை போன்று தமது தோல்வியை மூடி மறைக்க பல கருத்துக்களை தெரிவிக்கின்றது. இதில் முக்கியமாக நாம் பகுதி பகுதியாக தேர்தலை நடத்துவதாக இவர்கள் கூறுகின்றனர். நாம் இந்த சவாலையும் ஏற்க தயாராகியுள்ளோம். கூட்டமைப்புக்கு எதிர்வரும் தேர்தலில் 70% வாக்குகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இதனால் இவர்களுக்கு பிரதான தேர்தலுக்கு தயாராகுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். முழு நாட்டிலும் இந்த தேர்தலை நடத்த நாம் தயாராகியுள்ளோம். ஜனாதிபதி தேர்தலையே நாம் நடத்த எதிர்பார்த்துள்ளோம். தகவல் ஊடகத்துறை அமைச்சில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வன்னியிலிருந்து இடம்பெயர்ந்து அரச கட்டுப்பாட்டு பகுதிக்கு வருகை தந்துள்ள மக்களுக்கு நிவாரண உதவிகளை திரட்டி வழங்கும் நடவடிக்கையை முஸ்லீம் இயக்கங்களின் கூட்டமைப்பான ஸ்ரீலங்கா முஸ்லீம் கவுன்சில் மேற்கொண்டுள்ளது. முதல்கட்டமாக வவுனியா பட்டாணிச்சப்பூச்சக்குளம் பள்ளிவாசலில் நிலையம் ஒன்றை ஆரம்பித்து சமைத்த உணவு பார்சல்கள் நாளாந்தம் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசாங்கம் மேற்கொள்ளும் நிவாரண முயற்சிகளுக்கு உதவும் முகமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த நிவாரண திட்டத்துக்கு உதவ முன்வருமாறு முஸ்லீம் கவுன்சில் நாட்டின் சகல பள்ளிவாசல்களையும் கேட்டுள்ளது. அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் ஒத்துழைப்புடன் செயற்படுத்தும் இத்திட்டத்துக்கு முஸ்லீம்கள் பூரண ஆதரவு வழங்குமாறும் முஸ்லீம் கவுன்சில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அரிசி, பருப்பு, டிங்களில் அடைக்கப்பட்ட பொருட்கள், சீனி, பால்மா, சிறுவர் உணவுகள், நூடுல்ஸ், பிஸ்கட் வகைகள், சிறுவர் ஆடைகள், படுக்கை விரிப்புகள், குழந்தைகளுக்கான பால்மா மற்றும் பூத்தர்கள், சவர்க்கார வகைகள் ஆகியவற்றை வழங்க முடியும். கொழும்பில் அகில இலங்கை வைஎம்எம்இ தலைமையகத்தில் ஒரு கரும பீடம் துறக்கப்பட்டுள்ளது. உதவிகளை அங்கும் கையளிக்க முடியும் என முஸ்லீம் கவுன்சில் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பெசில் ராஜபக்சவின் ஆலோசனையின் பேரில் அமைச்சர் MSS அமீர் அலியின் வழிகாட்டலில் வன்னி, புதுக்குடியிருப்பு, புதுமாத்தலன் ஆகிய பகுதிகளிலிருந்து படையினரின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு வருகை தந்துள்ள தமிழ் உறவுகளுக்கு உதவுவதற்காக காத்தாங்குடி முஸ்லீம் இளைஞர்களும் ஊர் பிரமுகர்களும் வவுனியாவுக்கு பயணமாகியுள்ளனர். காத்தாங்குடி நகரசபை மற்றும் பள்ளிவாசல்கள், முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளனம் ஆகியன இணைந்து இப்பயணத்தை மேற்கொண்டுள்ளன. காத்தாங்குடி நகரசபை முதல்வர் UL முபீன், நகரசபை உறுப்பினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் உட்பட பலர் இதில் கலந்து கொள்கின்றனர். சுமார் 10 நாட்கள் வன்னியில் தங்கியிருந்து அம்மக்களுக்கு உதவி புரிய போவதாக நகர முதல்வர் தெரிவித்துள்ளார். இவர்களை வழியனுப்பும் வைபவத்தில் காத்தாங்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அனுராதம் மகிந்த சிறை உட்பட அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மண்முனைப்பற்று பிரதேச சபை எல்லைக்குள் மக்கள் பாவனைக்கு உதவாத வீதிகளை புனரமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகிந்த சிந்தனை திட்டத்தின் கீழ் இந்த வீதி திருத்த வேலைகள் இடம்பெற்று வருவதாக பிரதேச சபை செயலாளர் திருமதி சி ஜெயமணி அருட்பிரகாசம் தெரிவித்துள்ளார். இந்நடவடிக்கைகளுக்கு அமைய புனரமைக்கப்பட்ட புதிய வீதியொன்று அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. இது கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ் தயாபரன், பிரதேச சபை தவிசாளர் திருமதி கிறிஸ்டினா சசிதரன், கிழக்கு மாகாண முதலமைச்சரின் இணைப்பு செயலாளர் பி பிரசாந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
ரிஷிகளாலும் புண்ணிய பூமியாம் கைலாசம் என பெரிதும் போற்றப்படும் கிழக்கிழங்கையின் கல்முனை மாநகரில் கல்வி செல்வம் வீரம் இனிதருளும் கௌரி அம்பிகா சமேத ஸ்ரீ சந்தான ஈஸ்வர ஆலய வருடாந்த மகோத்சவ தீர்பவனி அண்மையில் இடம்பெற்றது. கடந்த மாதம் 29 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான வருடாந்த மகோத்சவம் ஓசை வழிபாடுகளுடன் மன்னிக்கவும் பூசை வழிபாடுகளும் நடைபெற்றது. 11 நாளான கடந்த புதன்கிழமை தீர்த்திருவிழா தீர்பவனி கல்முனை நகரூடாக கோலாகலமாக இடம்பெற்றது. 12 நாளான வியாழக்கிழமை தீர்த்தோற்சவம் இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றன. பொது கட்டடங்களும் நிர்வாக கட்டடங்களும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் திருகோணமலை உவர் மலையிலும் அண்மையில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. மாகாண ஆளுநர் ரியர் அட்மிரல் மொஹான் விஜய விக்ரம இதனை திறந்து வைத்தார். கிழக்கு மாகாண சபை நிதியிலிருந்து இதற்கென 45 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மும்மத ஆசிர்வாதத்துடன் திறந்து வைக்கப்பட்ட இந்நிகழ்வில் மாகாண அமைச்சர்களான MS எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா MS உதுமான் லெப்பை உட்பட பலர் கலந்து கொண்டனர். பயங்கரவாதிகளிடமிருந்து மீட்டெடுக்கப்பட்ட கிழக்கு மாகாணம் என்றுமில்லாத வகையில் அபிவிருத்தி கண்டு வருவதாகவும் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தியடைந்து நீதித்துறையும் அபிவிருத்தி கண்டு வருவதாக கிழக்கு மாகாண அமைச்சர் MS உதுமான் லெப்பை தெரிவித்துள்ளார். அட்டாள சென்னை பிரதேசத்தில் மக்களின் நீதித்துறையை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் சர்வோதய அமைப்பினால் சர்வதேச நீதி சேவை இயக்க காரியாலய திறப்பு விழா அமைப்பின் தலைவர் MS இசதீன் தலைமையில் நடைபெற்ற போதே மாகாண அமைச்சர் இதனை தெரிவித்தார். மாவட்ட இணைப்பாளர் எஸ் மதன்குமார் உட்பட அதிகாரிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். யுத்தம் காரணமாக வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மஹிந்த சிந்தனை திட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மீள் நிர்மாண திட்டத்தின் அடிப்படையில் புதிய வீடுகள் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சம்மாந்துறை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 5 கிராமங்களில் 185 வீடுகள் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு வருகின்றன. சம்மாந்துறை மட்டக்களப்பு தரவை கிராமத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட 26 வீடுகள் வைபவ ரீதியாக மக்களிடம் கையளிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் அம்பாறை மாவட்ட இணைப்பாளர் இனிய பாரதி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஒரு வீட்டுக்கு தலா 3,25,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. நேப் திட்ட அம்பாறை மாவட்ட பிரதி பணிப்பாளர் எஸ் அன்வருதீன் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக மக்கள் கருத்து தெரிவித்தனர். எமது கிராமத்திலே பல வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மை பார்த்தால் மிக வறுமையான குடும்பங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டு அந்த வகையிலே இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் தெரிவு செய்து இந்த வீடுகள் கடன் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். 2.5 வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சார் இருந்தோம். நாங்கள் வன்சல் அடிபட்டு 90 ஆண்டு வந்து இருந்தேன். எங்களை மஹிந்த ராஜபக்சேவுக்கும் எங்களை வீட்டு திட்ட பெரிய ஆளுக்கும் எங்களை டிஓவுக்கும் நிஜம் நன்றி. நிஜம் கஷ்டமான நிலையில இருந்தேன். அந்த குடியில இருந்துட்டு சாப்பாடு படுக்க எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள வாழ்க்கை மூன்று வாழ்க்கை போனது இதை வந்ததுக்காக